கோவை உக்கடம் லேக்கில் இருக்கிற குளத்தில் வந்து பல வெளிநாட்டு பறவைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்து இங்கேயே இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இங்கேருந்து அதோட தாய் இடத்துக்கு கிளம்பி போகுது. ஸோ இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது முழுக்க முழுக்க வந்து ஐரன் ஸ்கிராப்பில் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் வந்து மூணு பறவைகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று பெலிகான், இன்னொன்று பெயிண்டட் ஸ்ட்ராக், அப்புறம் இன்னொன்று டட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பறவைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஒரு மூணு, ஒன்று ரீசைக்கிள், ஒன்று கலைஞரை ப்ரமோட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து மக்களை வந்து மகிழ்விக்கிற மாதிரி, இந்த மாதிரி மூணு பர்பஸ் இதில் வந்து அடங்கியிருக்கு. இதில் யூஸ் பண்ண ஸ்க்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய குப்பை அள்ளுற லாரியோட நிறைய பார்ட்ஸ், அதாவது கிளட்ச் பிளேட் ஆகட்டும் இல்லை ரிம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது மொத்த மெட்டலுமே வந்து பாரதி பார்க்லேருந்து நம்மளுக்கு கார்பரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ராப்பில் இருந்தால் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மூணு ஸ்க்ராப்புமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஒரு பறவைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைக்கிள் செயின்லேயே வந்து அதோடய பாடியை கவர் பண்ணியிருப்போம். இன்னொன்று வந்து நம்ம செயின், அதாவது இழுக்கிற சங்கிலி வச்சுமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். இன்னொரு பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 6mm ராடு வச்சே வந்து, கன்ஸ்ட்ரக்ஷன் ராடு வச்சே ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். அதோட விங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷனில் இருந்த பைப்ஸ், அதாவது பழைய வாட்டர் பைப்லாம் இருக்கும், அந்த பைப்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதிலிருந்து தான் ஒவ்வொரு ரெக்கையுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே மூணுமே டிஃப்ரெண்ட் மீடியமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீடியம்ன்ற பட்சத்தில் வந்து அதாவது ஐரன் பட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கும். ஐரன்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது வந்து லைஃப் சைஸை விட பெருசு, அதாவது ஒரு 6 அடி ஹைட்டில் இருக்கும் ஒவ்வொன்றும். இப்போ ரெக்கை விரித்தது அந்த விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அண்ட் ஹாஃப் ஃபீட் வரைக்கும் இருக்கும். ஹைட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 6 அடி அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இது வந்து ப்ராஜெக்ட் முடிய போகுது. இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம ஐலோ கோவை பக்கத்தில் வந்து மேடை கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிடும். இன்னொரு ஒரு வாரம் இல்லை வந்து ஒரு 10 நாளில் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ராயிங்கிலேருந்து ஆரம்பித்து பாரதி பார்க்கில் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து கிடச்ச ஸ்க்ராப்பை வச்சு அதை டிஸ்மேண்டில் பண்ணி அதில் வந்து அசம்பிள் பண்ணி தான் இந்த மொத்த ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா மூணு பேருமே அரசு கவின்கலை கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் தான். ஸோ இதில் வந்து ஒருத்தவர் வந்து, ஒன்று நான், ராம்குமார் கண்ணதாசன், இன்னொருத்தவர் வந்து யஸ்வேந்திரன், இன்னொருத்தவர் வந்து சரத்குமார், மூணு பேரும் சிற்பி. சிற்பக்கலையில் ப்ராப்பராக வந்து பட்டப்படிப்பு முடித்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து ஒரு வெல்டர் ஒரு ஹெல்ப்பர் அப்படின்ற பேஸில் வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கோம். மூணு வெல்டர், மூணு ஹெல்ப்பர். ஸோ மொத்தமாக யூஸ் பண்ண மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 கிலோ, ஒவ்வொன்றும் ஒரு 500 கிலோ 600 கிலோ அந்த மாதிரி பேஸில் தான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து, ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்து 29 டேஸ் ஆகிடுச்சு. இன்னொரு 2-3 டேஸில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கடுத்து சாண்ட் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் கோட்டிங் ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே பண்ணுவோம். இது வந்து மெயின் பர்பஸ் வந்து அந்த பறவைகளை வந்து காட்சிப்படுத்தணும், அதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். அவங்க வந்து அதோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த ப்ராஜெக்டே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிஷனர் பிரதாப் சார் அவங்க தான் வந்து ஓகே பண்ணது. ஸோ அவங்களோட வழிகாட்டுதலின்படி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு கீழே வந்து ஏஇ அப்புறம் கார்ப்பரேஷன்லேருந்து நிறையா ஆஃபீஸர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து 3 பேட்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்தும் கண்டினியூவாக ப்ராஜெக்ட் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த ப்ராஜெக்டும் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் மாதிரி சக்ஸஸ் வந்து அடையும்னு நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் பொதுமக்கள்கிட்டருந்து மேலும் சப்போர்ட் வர்றது மூலமாக எங்களுக்கும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறையா, அதாவது வேஸ்ட் ஆகிற கழிவுப் பொருட்களை வச்சு நிறையா கிரியேட் பண்ணி பொதுமக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு நோக்கமும் இருக்குது. அதனால் பொதுமக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.